தலைவர் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நாகப்பட்டினத்துல பேசுறேன், தமிழ் தேசிய மக்கள் கழகத்தோட மாநில துணைத் தலைவர் பேசுறேன் பாபு. ஓகே ஓகே ஓகே, சாரி சார், சாரி சாரி, தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்களோட பதிவை பார்த்தேன். சரி, கரெக்டா பேசுனீங்க. கொள்கைக்கு மட்டும் ஒவ்வொரு லீடரும் பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிறாங்க, ஆனா அதுபடி யாருமே நடக்கிறது இல்ல. நான் எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு சமுதாயம் நம்ம பழகுற விஷயத்துலதான் சார் மனிதர் வந்து நம்மளோட இணைவாங்க. சுரேஷ் அகமடியார்ட்ட நல்ல விஷயங்கள் சொல்லிருக்காரு, அதெல்லாம் நாம் பண்ணணும் தான். சுரேஷ் அகமடியார் இவர் சமயபுரத்துல இருந்து, சமயபுரத்துல இருந்தா இவர் நம்ம ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் அவர் வந்து நம்ம மச்சான் மூலம். அப்படியா? எல்லாரையும் கண்டிப்பா நான் அழைப்பு விடுறேன். குரு பூஜைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சார். இந்த விஷயத்துல மாணவியலசுகரன் குரு பூஜை பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தேவரின் குரு பூஜையும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய சமுதாயமா நம்ம எழுச்சி ஆயிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா, விழிப்புணர்வு மட்டும்தான் ஏற்படுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த அறிவுரையை வழங்குங்க. மதிப்புக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிறைய விஷயம், அண்ணன் நம்மளுக்கு நல்லா தெரியும். இவரு நம்ம பசுபதி பாண்டியா இருக்காருல்ல, அவங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க தம்பி கடலூர்ல இருக்க தாமோதரன் நம்மளுக்கு தெரியும். அவரோட சின்ன போய் ஆறுமுகம் அட்வொகேட்டா இருக்காரு, அவரு துத்துக்குள்ளா இருக்காரு. அவர் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஊருக்கு வருவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கான காரணம் என்ன? சாதி சமயத்தை அப்பாற்பட்டு நீங்க வாழ்ந்த ஒரு விஷயம்தான் இதெல்லாம் இதுக்கான ஆதாரம். ஆமா, நான் தொழில்நுட்ப சிந்தனையோட இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் நான் பழக்க வழக்கம் எனக்கு இன்னைக்கு வரையும் சீரா இருக்கு, போயிட்டு இருக்கு. எனக்கு கூட ஒரு முக்கியமானவர் தான் என்னைய வந்து கட்சியில பெரிய ஆளாக்குனார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணன் தனசேகரன் சொல்லி கே கே நகர்ல, கே கே நகர், கே கே நகர்ல திமுக இருந்தால அவர் தான் எனக்கு எல்லாம். இப்ப நான் திமுக இல்லாட்டாலும் கூட அவர் வந்து என்னைய ஒரு நல்ல ஒரு மனிதராக நான் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்லலை. இன்னைக்கு திமுக நான் வெளியே வந்துட்டேன், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த ஆதித்தாவிடங்கிற முதல்ல அப்படித்தானே இருந்தது. அப்ப கூட எனக்கு வந்து நல்ல ஒரு எதுல இருந்தாலும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்களுக்காக எல்லாருக்காகவும் உழைக்கணும். ஒரு ஒற்றுமையோட வாழ்ந்தா போதும். எங்க ஒரு அதர்மம் நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும். எஸ் சார், கண்டிப்பா. நம்ம போய் நேரா தட்டி கேட்கலாம், போன்ல கூப்பிட்டு கேட்கணும். அவங்க கூட இப்ப என்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டர் சகோதரியா நான் வந்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நீங்க இத சொன்னோன்னா நான் மேற்கொண்டு டிஐஜி பேசலாமாங்கிற ஒரு இது. அவங்க நல்லா பேசிட்டாங்க, நான் உங்களுக்கு அந்த ஆடியோ பண்றேன். யாரும் பாதிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் சார் அரசு அதிகாரியா இருக்கட்டும். அதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க, நான் எப்பவுமே அப்படித்தான் பேசுவேன் சார்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ இருக்கு, நான் உங்களுக்கு தர்றேன். இப்ப ஏன்னா ஏற்கனவே உள்ளவங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அந்த டைத்துல கொடி ஊனிருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஊனிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தவறு. ஆமா ஆமா, ஒரு ஒரு கொடி கம்பம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ மறைக்குமா? இந்த புரிதலோட நம்ம செயல்பட்டா நம்ம இளைஞர்கள் எங்கேயே போயிருவாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் ஜாதி சண்டையில அடிச்சிட்டு கிடக்கணுமா? நீ உன் வாழ்க்கையை பாரு, உன்னை குடும்பத்தை பாரு, ஒவ்வொருத்தரும் உனக்காக நம்பி பொண்ணு கொடுக்குறாங்க. புரிதல் இல்லாத சில ஒரு சில பேர் தான் இதை என்ன பண்றாங்கன்னா கச்சை கட்டுற வேலை பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கச்சை கட்டி விட்டு கொம்பு சீவி விட்டு அவன் நல்லா இருக்கான் வீட்டுல, அவனுக்காக நம்ம இளைஞர்களை நாசப்படுத்திக்கிறாங்க. இவன் வழக்கு எடுக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறான், இவன் போய் அங்க கொசுக்கடியில உள்ளார போய் கிடக்கிறான். கொசுக்கடி மட்டும் இல்ல, அதோட சீரஞ்சி போதில் இவன் குடும்பம் குடும்பம் சீரழியுது. ரெண்டாவது வந்தாவது அவனுக்கு உள்ளுக்குள்ள போனா அவனோட பழக்க வழக்கங்கள் மாறி போயிடுது. கண்டிப்பா கண்டிப்பா. பயம் இல்லாம இப்ப யாருக்காக போனா, யாருக்காக போனா, எதுக்காக போனாங்கிறது அவனுக்கு உள்ளுக்குள்ள போனோம்னு புரியும். ஏன்னா பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அப்பதான் அவனுக்கு புரியும். உண்மை உண்மை உண்மை. வீட்டுல உள்ள சகோதரி தன்னோட தாலி குடியை கொண்டு வச்சுட்டு வந்து திருப்பி அவங்கள பெயில் எடுக்கிறாங்க. ஆமா பேசும்போது அரசியலுக்காக நம்ம இளைஞர்களை கொண்டு திசை திருப்பி விடுறாங்க, என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சார் உங்க நம்பரு. நம்ம அண்ணன் சொல்லிருக்காங்க, இது நான் சக்தி நாயம்மாருக்கு ஒரு விழா எடுங்க, ஒரு மருது சகோதரருக்கு ஒரு போஸ்ட் வைங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கண்டிப்பா நம்ம ஒரு சிறந்த அன்னதானம் போடுவோம். அதுக்கு தங்களை எல்லாம் நான் வந்து அழைப்பு சொல்வேன். சேர்ந்து சகோதரத்துவமா நிற்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் இந்த சகோதரன் எப்படியா இருந்தாலும் நம்ம நிக்கும் போது ஒரு போட்டோவா பிளாஷ் ஆகும் போது கூட இரு சமூகத்துக்கு இடையில நல்லிருக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு பயன்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எல்லா தலைவர்களும், எல்லா தலைவர்களும் சரி அந்த இதுல வரும்போது எல்லாத்துக்குமே நான் வந்து பொதுப்படையா அந்த அந்த இடத்துல பார்க்கும் போது வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவேன். ரொம்ப நன்றி நன்றி. இந்த இப்ப உங்களோட பதிவை பார்த்தேன், நீங்க பேசின ஸ்பீச்சை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால உடனே அந்த பதிவை வந்து நம்ம எதிர்த்து நின்றத விட இன்னும் சொல்ல போனா இந்த இரு சமுதாயமும் நேருக்கு நேர் நின்றுவான், புறம்புது கட்ட மாட்டான். மற்ற சமுதாய மாதிரி பக்கவாட்டுல அக்கவாட்டுல இருந்து குத்த மாட்டான். அதனாலதான் இவனுக்கு எப்பவுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டு. கண்டிப்பா. ஆனா இதுவே இவன் வாழ்க்கையை அழிக்குதுங்கறத இவன் புரியணும். ஆமா. யார நீ குத்துனாலும் சரி இரு சமூகத்திலயும் உனக்கும் பாதிப்பு அவனுக்கும் பாதிப்பு தானே. பாதிப்பு உண்டு. யாரோ ஒரு ஒரு சில சுயநலக்காரங்களால பாதிக்கப்படுறது யாரு? நான் சொல்றேன், நான் எப்பவுமே அவன் வந்து கையில புக்க இருக்கிறது போல கத்திய தூக்குறான். தூக்காதேன்னு நான் சொல்றேன். கத்திய விட கூர்மையான வாள் வந்து புத்தி. படி உன் கையெழுத்துக்கு அதே கையில உள்ள ஒரு பேனா கையெழுத்துக்கு ஒரு 10 பேர் வந்து நிக்கட்டுமே. கண்டிப்பா கண்டிப்பா. வா அந்த மாதிரி வா. ரொம்ப என்னோட ஆசைதான். ரொம்ப அருமையான பேசிருக்க. உண்மையிலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லிக்கிறேன். எனக்கு பொதுவாவே வந்து எந்த ஒரு ஜாதியா இருக்கட்டும், எந்த ஒரு மதத்தினாரா இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அதனோட தலையீடு உள்ளா இருக்கும். ஏன் பண்றீங்க அப்படி? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அதெல்லாம் செய்யறீங்க? தென் மாவட்டத்துல ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 80% கிளியர் ஆயிருக்கு. ஆமா. இப்ப எல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் அதையே தாக்கி பேசி 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 அவன் நெஞ்சில வந்து நஞ்ச விதைக்கிறாங்க. அப்படி ஆள் இருந்தாலும் அரசியல் பண்ண முடியும். நஞ்ச விதைச்சு 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 இவங்களுக்கு வந்து அங்க போகும்போது அவங்க ஆணை போலம் பூனை போலம் படத்தோட போடணும் இவங்க செய்யறாங்க. ஆனா அவன் வீட்டுல உள்ளத அடவு வச்சுட்டு வந்து நின்னு போஸ்ட் ஓட்டுறான். போஸ்ட் ஓட்டுறான். மற்றவர்கள் அவன் தானே பாதிக்கிறான் ரெண்டாவது. திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். திருநெல்வேலி பக்கத்துல பனங்குடின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஐயப்பன் சொல்லிட்டு அவருக்கு பாக்கத்துக்கு போயிருந்தேன். இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தவர்கள் இப்படி வந்துகிட்டு இருக்கும் போது வந்து மதுரையில தங்குறேன். மதுரையில வந்து அண்ணன் சிந்தாமன்ல இருக்காரு, அவரோட தங்குறேன். அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் உட்காருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும் போது அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு வந்து காவல் ஆய்வாளர் என்ன செய்யறாருன்னா ஆகுனா 1 டன் 1 டன் போட்டுக்கிட்டு இருக்காரு.
உடனே என்ன செஞ்சேன்னா நேரா நம்ம அட்வொகேட் ஹைகோர்ட் அட்வொகேட்ட கூப்பிட்டு சொல்லி அதை டைரக்ஷன் போடுங்க, ஹைகோர்ட்ல டைரக்ஷன் போடுங்க அப்படின்ட்டு. அவர் நம்ம இது கிடையாது, நம்ம கட்சியிலயோ நம்ம இதுலயோ சமுதாயத்திலேயே பயணிக்கல, மூன்றாவது நபர் தான். ஆனா அண்ணனோட நண்பருங்கிற ஒரே காரணத்துல உடனே அதுக்கு டைரக்ஷன் போடுங்க. மாமனார் வந்து சொல்றதுக்கும் பொண்டாட்டி வந்து வீட்டுல இருக்கிறதுக்கும் அந்த பொண்டாட்டி நாலு சவுத்துக்குள்ள இருக்க பொண்டாட்டி வந்து சொன்னது மாதிரி நீ போய் ஒன்றன் ஒன்றன்னா அது என்ன அர்த்தம்? அதான் புரிதல் இல்லாம பண்றது, பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி என்னத்த சொல்றது? அப்புறம் கூப்பிட்டு டைரக்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த மாதிரி நாலு இடத்துல நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னாலே இந்த சமுதாயம் எழுச்சி விட்டுரு. ரெண்டு சமுதாயமே அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் அந்த வழி நடத்துகிற தலைவர்கள் சரியில்லாத காரணத்தினால தான் இவங்க சிதறாங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கேன், மாவட்ட இளைஞரணி பொறுப்புல இருந்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்துல பாத்தீங்கன்னா சேதுராமன் இல்ல சீதர் வாண்டியோட சீதர் வாண்டி சீதர் வாண்டியோடைய நம்பர் வேணும்னா எனக்கு போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு. நான் தரேன் தரேன் நம்பர் வாங்கிக்கிறேன். அவர் நம்பர் மாத்திருக்காரு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திருக்காரு. பையன் கல்யாணத்துக்கு நம்பர் வாங்கிக்கிறேன். அதுல இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட இது ஒவ்வொரு தான் மாறி இன்னைக்கு துணை தலைவரா வந்திருக்கேன். மிகப்பெரிய ஒரு உண்மையிலே நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆதாரம் இது எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல மாற்றம் நடைபெற போகுது இந்த நாட்டில் அப்படின்றதுக்கான அடித்தளமே இந்த வார்த்தைகள் தான். மிகப்பெரிய கண்டிப்பா மாறும், மாத்தி காட்டுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணே நன்றிண்ணே. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.